பலரும் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதரை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு ஊர்களில் இருந்தும் அத்திவரதரை தரிசிக்க பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள திருக்குளத்தின் அடியில் வைக்கப்பட்டுள்ள மூலவரான அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பக்தர்கள் தரிசனத்திற்காக வெளியே எடுக்கப்பட்டு உள்ளார். இதற்கு முன்பு அத்திவரதர் கடந்த 1979 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த திருக்குளத்தை விட்டு வெளியே எடுக்கப்பட்டார். இந்த அத்திவரதர் சுமார் 48 நாட்கள் பொதுமக்கள் தரிசனத்திற்காக வெளியில் வைக்கப்படுவார். இந்த 48 நாட்கள் முடிந்த பின்பு மீண்டும் வெள்ளி பிழைக்குள் வைக்கப்பட்டு திருக்குளத்திற்குள் அடியில் வைக்கப்படுவார். இந்த அத்திவரத பெருமாள் ஜூலை 1 முதல் ஜூலை 31, 2009 வரை படுத்த கோலத்திலும் ஆகஸ்ட் 1 முதல் 17 ஆம் தேதி வரை நீண்ட கோலத்திலும் காட்சி அளிப்பார். வரும் ஆகஸ்ட் மாதம் 16 ஆம் தேதியுடன் அத்திவரதர் தரிசனம் முடிவு பெற உள்ளது. எனவே 16 ஆம் தேதி நள்ளிரவுடன் அத்திவரதர் தரிசனம் முடிவு பெறும். இதனை அடுத்து வரும் ஆகஸ்ட் 17 ஆம் தேதி அத்திவரதர் ஆகம விதிகளின்படி மீண்டும் வெள்ளிப்பிழைக்குள் வைக்கப்பட்டு குளத்திற்குள் வைக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்போது அடுத்த 40 ஆண்டுகள் அத்திவரதர் இருக்க போகும் இடத்தின் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி உள்ளன. இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.